போன வீடியோவில் நம்ம வந்து லேத்து மிஷின்ஸ் பற்றி பார்த்தோம் அதாவது லேத் மிஷின் எப்படி உருவாச்சு ஸோ அதனால் உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அதே மாதிரி லேத் மிஷினில் வந்து ஏற் காலங்கள் போக போக என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து நம்ம மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா லேத் வீடியோவுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் ரிமோவல் ப்ராசஸ் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் ஏன் போடல அதுக்கான காரணம் என்னென்னா லேத் மிஷின் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ்ஸு இருந்திருக்காது ஸோ மெட்டல் கட்டிங் அப்படிங்கிற ஒரு மிஷின்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகியிருக்கேன் ஸோ தான் வந்து போன வீடியோவில் நான் லேத் மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோவில் வந்து மெட்டல் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இந்த மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸில் நம்ம என்ன இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம்னா மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸோட டைப்ஸ் அதாவது எந்தெந்த வகையில் வந்து நம்ம மெட்டீரியலை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம் மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அதாவது நம்ம கையில் இருக்கிற ரா மெட்டீரியலில் இருந்து அது வந்து இரகுலர் ஷேப்பாக இருக்கும் ஸோ அந்த ரா மெட்டீரியல் வந்து நமக்கு தேவையில்லாத மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து மெட்ட மெட்டீரியல் ரிமூவிங் ப்ராசஸ் ஸோ நம்மக்கிட்ட ஒரு இரெகுலர் ஷேப்பில் ஒரு ரா மெட்டீரியல் இருக்குது அதை வந்து நம்ம சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக மாற்றணும்னா ஸோ அந்த இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கிற ரா மெட்டீரியல் வந்து நம்ம மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா த்ரூ மெட்டல் கட்டிங் இல்லை த்ரூ எனி அதர் நான் ட்ரெடிஷ்னல் ஆர் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் ஸோ இந்த ப்ராசஸ்ஸை தான் நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வகையாக நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணலாம் ஒன்று வந்து கன்வென்ஷனல் மிஷினிங் இன்னொன்று வந்து அப்ரஸிவ் ப்ராசஸ் மூணாவது வந்து நான் ட்ரெடிஷ்னல் மிஷினிங் ஒன்று ஒன்று இந்த மூணு ப்ராசஸ் பற்றியும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் ஸோ கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேத் தான் நம்ம இந்த உலகத்துக்கு முதல்ல வந்து ஒரு மிஷின் நம்மளுக்கு தெரியும் அது நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம் ஸோ இந்த லேத் மிஷினோட பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராசஸையும் வந்து இந்த கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கன்வென்ஷனல் அப்படின்னா என்னென்னா காலகாலமாக இல்லை ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் கட்டிங் டூல் ஒன்று இருக்கும் ஸோ இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரா மெட்டீரியல் நம்ம எந்த மெட்டீரியலை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ப்ராடக்டாக கொடுக்க போகிறோமோ அந்த ரா மெட்டீரியலோட ஹார்ட்னஸோட இந்த கட்டிங் டூலோட ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி போது தான் நம்மளால் வந்து அந்த ரா இருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட மிஷின்ஸ்லாம் அந்த ப்ராசஸஸ்லாம் நம்ம வந்து கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் கட்டிங் பாயிண்ட் டூல் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ரா மெட்டீரியலில் வந்து ஃபஸ்ட்டு போய் இன்டண்ட் ஆகும் ஸோ இன்டென்ட்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு முத் முத்திர மாதிரி ஒரு பதிக்கிறது ஸோ இன்டென்ட் ஆகுனா டீப்பாக போகும் டீப்பாக போனதுக்கப்புறம் தான் வந்து ஷேரிங் ஆக்ஷன் மூலயமா வந்து கட்டிங் பிகின்னு ஆகும் ஸோ இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணுறதுலாம் வந்து கன்வென்ஷனல்னு சொல்லுவோம் இதில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து லேத்து லேத்து சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்லாம் வந்து இதில் இருக்குது ஸோ லேத் லேத்தோட ப்ராசஸ் என்ன டேர்னிங் ஃபேஸிங் அதுக்கப்புறம் வந்து சாம்ஃபரிங் நர்லிங் இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்ஸும் வந்து கன்வென்ஷனில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஷேப்பிங்கு ஸோ பிளேனிங் அதுக்கப்புறம் வந்து ப்ரோச்சிங் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கூட நம்ம வந்து கன்வென்ஷனல் ஆட் பண்ணியிருக்கோம் ட்ரில்லிங்கும் அப்புறம் மில்லிங் இந்த சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராசஸும் வந்து கன்வென்ஷனில் தான் வரும் ஸோ ஒரு டூல் ஒரு கட்டிங் டூல் ஸோ அந்த கட்டிங் டூலை வச்சு நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறோனாலே அது வந்து கன்வென்ஷனில் வந்துடுங்க ஸோ இதுதான் கன்வென்ஷனல் ப்ராசஸ் அடுத்தது வந்து நம்ம அப்ரேசிவ் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் அப்ராசிவ் ப்ராசஸ் அப்ராசிவ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸ் அதாவது சேன் சேன்லாம் வந்து ஒரு பார்ட்டிகல் தானே இப்போ வந்து நம்மளுக்கு துகள்களாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஷார்ப்பாக அதே மாதிரி இரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும் பட் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் பேஜஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் ஆஃப் இந்த அப்ரஸிவ் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம வந்து பாண்டிங் பண்ணி ஒரு ஷீட்டுக்கு மேலே சர்ஃபேஸில் வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த ப அப்ரஸிவ் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம டூலோட ஹார்டாக தான் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் அதோட அதில் வந்து ஷார்ட் பேஜஸும் இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்மளால் மெட்டீரியலை ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இதே தானே நம்ம கன்வென்ஷனையும் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் சிங்கிள் கட்டிங் டூல் இருக்கும் இல்லை மல்டிபாயின் கட்டிங் டூல் இருக்கும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கட்டிங் டூல் வந்து இதோடய எஜ்ஜு பார்த்திங்கன்னா இதோடய ஏதாவது கட்டிங் எஜ்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆகுனா கட்டிங் பண்ணும்போது அதோடய சர்ஃபேஸில் வந்து ரஃப்னஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே லேத்தில் வந்து டேர்னிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் பண்ண அந்த இடம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதோட சர்ஃபேஸில் நம்ம வந்து டச் பண்ணி பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம அந்த ரஃப்னஸ் இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் ஸோ இந்த ரஃப்னஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து அப்ரேசிவ் ப்ராசஸ் ஸோ இந்த அப்ரஸிவ் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கனா நம்மளோட கட்டிங் எஜ்ஜு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் ஃபினிஷை நம்மளால் வந்து இதில் வந்து பெற முடியும் அதனால தான் அப்ராசிவ் ப்ராசஸ் வந்துச்சு அப்ரஸிவ் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கனா கிரைண்டிங் ஹார்னிங் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து அப்ரஸிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி லேப்பிங் இதெல்லாம் வந்து அப்ராசிவ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹார்னிங் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து எங்கே முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐசி இன்ஜின்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் அதாவது நம்மளோட கார் பைக்கில் இருக்கிற இன்ஜின்ஸ்லாம் ஸோ இந்த இன்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஸ்டன் வந்து சிலிண்டருக்குள்ளே அப் அண்ட் டவுன் மோஷனில் போயிட்டுருக்கும் அதாவது டூ ஒன் ஃப்ரோ மோஷன் ஸோ இந்த மாதிரி அந்த சிலிண்டர் பிஸ்டன் வந்து சிலிண்டரோட இன்னர் லைன் கூட வந்து ஒரு ஃபிரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் கான்டென்ட் மூலியமாக தான் போயிட்டு போயிட்டு வரும் ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ இந்த பிஸ்டன் வந்து ஈஸியாக ஸ்மூத்தாக கீழேயும் மேலேயும் போயிட்டு வர்றதுக்காக அந்த இடத்துல வந்து உள்ளே இருக்கிற இன்னர் லைனர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த லைனரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மூத் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சூப்பர் ஃபினிஷ்டு ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இந்த அப்ரஸிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் அதை பெற முடியும் ஸோ அதனால் வந்து அந்த இன்னர் லைனரில் வந்து ஹோனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஃபினிஷ்டு சர்ஃபேஸை வந்து பெற முடியும் ஸோ அதனால் வந்து இன்ஜினோட எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும் மாதிரி பிஸ்டனோ வந்து நிறைய அதாவது இன்ஜினும் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணாது ஏன்னா ஃபிக்ஷன் வந்து ஆப்வியஸ்லி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா இப்போ வந்து நம்ம ரெண்டு ரப் ரப்பணோனா நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அதே மாதிரி தான் பிஸ்டனோ வந்து மூவ் ஆயிட்டு மே டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் போது அங்கேயும் வந்து ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ஹீட்டை குறைக்கணுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸை கொடுக்கணும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த அப்ரஸிவ் ப்ரஸஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து நான் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம் ஸோ நான் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் அந்த பேர்லேயே தெரியுது இது வந்து ஒரு மாடர்ன் ப்ராசஸ் டெக்னாலஜி வளர வளர என்ன ஆச்சுன்னா ஸோ ட்ரெடிஷ்னல் ப்ராசஸ் அதாவது நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்காக மெட்டீரியல் அதாவது நம்மளோட ரா மெட்டீரியலோட ஹார்ட்னஸாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது ட்ரெடிஷ்னல் ப்ராசஸில் இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனே கிடையாது இதில் வந்து என்னென்னா ஒரு மாட் இந்த நான் ட்ரெடிஷ்னல் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குதுன்னு மெக்கானிக்கல் எலக்ட்ரோ கெமிக்கல் கெமிக்கல் தெர்மல் இந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் இந்த பிளேலிஸ்ட்லேயே நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம் டீடெயிலாக ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுத்த வர வீடியோக்கள்லாம் வந்து எதில் இருக்குன்னா கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ்ல தான் இருக்கும் ஸோ அதுதான் வந்து பேசிக் இல்லையா ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து அதோட டைப்ஸு இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பார்த்துருவோம் இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களோட இண்டஸ்ட்ரீஸை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருந்தாங்க இது வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம் ஸோ அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜ் இல்லை இண்டஸ்ட்ரியலைசேஷன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்கில் ஒரு ப்ராப்ளமே வந்துருச்சுங்க என்ன அப்படி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து அதாவது இங்கிலாண்டில் இருக்கிறவங்க அதாவது இப்போ வந்து பிரிட்டன்னு சொல்கிறோம் கிரேட் பிரிட்டன் ஸோ இங்கிலாந்து ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான் ஸோ இங்கிலாண்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டீ டிமாண்ட் வந்து அதிகமாகிடுச்சு அதாவது இங்கிலாண்டோட மக்கள் வந்து டீயை ரொம்பவே விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இங்கிலாண்டில் வந்து டீயோட டிமாண்ட் அதிகமாக அதிகமாகிடுச்சு ஸோ அதனால் இங்கிலாண்டோட அரசாங்கம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா டீ வந்து எங்கே அதிகம் யார் அதிகமாக சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா வந்து டீயை வந்து அதிகமாக சப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில் ஸோ அதனால் வந்து இங்கிலாந்து வந்து நிறைய டீயை வந்து நம்ம சைனாக்கிட்டேன்னு வாங்கியிருந்துச்சு சைனா டீயை கொடுக்கறதுக்காக பதிலுக்கு என்ன இங்கிலாந்து கேள்வி வாங்கிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சில்வரும் கோல்டும் ஸோ இந்த மாதிரி அதிக விலையை கொடுத்து டீயை வாங்குறது வந்து இங்கிலாண்டுக்கு பிடிக்கவே இல்லைங்க ஏன்னா வந்து அது எக்கனாமிக்கலாக வந்து இங்கிலாண்டோட இங்கிலாண்டை வந்து பாதிச்சிச்சு அதனால் வந்து இங்கிலாண்டு ஒரு முடிவு செஞ்சிச்சு நம்ம சைனாகிட்ட பேசி பார்ப்போம் நீங்கள் வந்து இந்த டீக்காக வந்து நிறைய எதிர்பார்க்குறீங்க ஸோ உங்களோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எங்கள் கிட்டே வேறு ஏதாவது வாங்கிக்கோங்க ஸோ இந்த தங்கம் வெள்ளிக்கு பதிலாக வேறு ஏதாவது நீங்கள் டிமாண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பட் சைனா வந்து முடிவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சைனாவில் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் துறைமுகம் வந்துச்சு ஏன்னா வந்து சைனா ரொம்பவே கான் கான்ஷியஸாக இருந்தாங்க அதாவது நம்ம வந்து நம்ம நாட்டிலே வந்து ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம வந்து வணிகம் பண்ணணும் ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து போர்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து சென்னையில் மட்டும்தான் வந்து வணிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா ஸோ நம்ம சென்னையில் மட்டும்தான் வெளிநாட்டில்னு வர எல்லா ஷிப்பும் சென்னையில் தான் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டுக்குள்ள வந்து அந்த மெட்டீரியல் போகும் ஸோ மாதிரி சைனா அந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு துறைமுகம் தான் வச்சு ஒரே ஒரு துறைமுகத்தில் தான் வெளிநாட்டில்னு வர பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்கிறதும் இறக்குமதி செய்வதும் கண்டிஷனாக வச்சுருந்தாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கப்போது வந்து இங்கிலாந்து வந்து சொல்லிச்சு எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு இடத்துல தான் வச்சுருக்கீங்க நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வரத்துக்கு நாங்கள் ரொம்பவே சுத்திட்டு சுற்றிட்டு வர வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் வரவில்ல வந்து நிறைய கடல் கொள்ளைக்காரங்களும் வந்து எங்களோட மெட்டீரியலை வந்து திருடுறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்பவே லாஸஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க போது சைனா வந்து முடியவே முடியாது உங்களுக்கு தான் டிமாண்ட் இருக்குது அப்போது நீங்கள் தான் வந்து அதுக்கான வழியை நீங்கள் தான் தேடியணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஸோ இங்கிலாந்துக்கு வேறு வழியே தெரில இந்த இடத்துல வந்து அவங்க அவங்களோட மூலையை யூஸ் பண்ணி சைனாவை எப்படி அவங்க வழி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது சைனா வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து இங்கிலாண்டோடய எக்கனாமி வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இங்கிலாந்து வந்து ஓபியம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை வந்து சைனாக்குள்ளே எப்படியாவது பரவ விட்டு அந்த மக்களை வந்து அந்த ஓபிஎம் ட்ரக்குக்கு அடிக்ட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ண ஒரு இடம் தான் கொல்கட்டா ஸோ என்னன்னா என்ன தான் சைனாவோட கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சைனாக்குள்ளேயும் சில மாஃபியா கும்பல் இருக்க தான் செஞ்சிச்சு ஸோ அந்த மாஃபியா கும்பலை வச்சு என்ன பண்ணாங்கன்னா இருந்து அந்த மாஃபியா கும்பல்கிட்ட ஓபிஎம் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கை கொடுத்து சைனா ஃபுல்லாக பரவ வச்சாங்க அதனால என்ன ஆச்சுன்னா சைனாவில் வந்து ஓபிஎமோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு பட் கவர்மெண்ட் வந்து ஓபிஎம் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது இது வந்து ஒரு இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் மார்க்கெட் மூலயமா தான் இந்த ஓபிஎம் வந்து சைனாக்குள்ளே சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு ஸோ லீகலாக வந்து எதுவுமே சப்ளை ஆகலை ஸோ இங்கிலாந்து வந்து இந்த மாஃபியா பொங்கலை வச்சு தான் சப்ளை கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஓபிஎம் ஓட சப்ளை அதிகமாக அதிகமாக இங்கிலாண்டோட ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் லாபம் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சைனாவோட கவர்மெண்ட் வந்து பார்த்தாங்க அவங்க மக்கள் வந்து பாதிப்படைகிறதை பார்த்துட்டு சைனா கவர்மெண்ட் வந்து எப்படியாவது இந்த ஓபிஎம் வந்து நம்ம ஊருக்குள்ளே வரதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஓபிஎம்மை வந்து அவங்களே வந்து அரசாங்கமே நியமித்து இந்த ஓபிஎம் இருக்கிற எல்லா குடௌன்ஸையும் வந்து இழுத்து அதே அதேமாதிரி ஓபிஎம்மை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய்ட்டு அவங்களாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது உடனே என்ன ஆச்சுன்னா இங்கிலாந்துக்கு வந்து ரொம்பவே மறுபடியும் டவுனுக்கு போக ஆரம்பிச்சிச்சு ஸோ இதனால் வந்து இங்கிலாந்து வந்து மறுபடியும் வந்து சைனாகிட்ட சொல்லிச்சு நீங்கள் இதை தடுக்கிறீங்க உங்கள் ஊரில் தான் டிமாண்ட் இருக்கே நீங்களே இதை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல போது இல்லை எங்களால் வந்து ஓபிஎம் எல்லாம் அலோட் பண்ண முடியாது அப்படின்னு உடனே இங்கிலாந்து வந்து வேறு வழியே இல்லாமல் கிட்ட வாருக்கு போச்சு ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஓபியம் வார் ஸோ இந்த வாரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கிட்டே இருந்தது வெறும் இருபதாயிரம் பேர் தான் அதேமாதிரி கிட்ட இருந்தது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் ஆனாலும் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் தான் இவங்க கீழே இந்த இண்டஸ்ட்ரீஸ்லைசேஷன் மூலியமாக அவங்களால வந்து புது புது ஆயுதங்களை வந்து டெஸ்ட் பண்ணி புது புது டிசைனை வந்து கொண்டு வர முடிஞ்சுது அதுக்கெல்லாம் முக்கியமாக தேவைப்படுறது இந்த மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் தான் ஸோ அவங்க கீழே அந்த காலத்தில் வந்து மிஷினிங் இந்த மாதிரி மெட்டீரியல் ரிமூவல் மிஷினிங்கும் அந்த ப்ராசஸஸும் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான ஷேப்பையும் அதே மாதிரி வெப்பன்ஸையும் புது புதுசாக தயாரித்து போர்டில் யூஸ் பண்ணி சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து இங்கிலாந்து எப்படி ஜெயிச்சிச்சின்னு பார்ப்போம் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இங்கிலாண்டில் இருக்கிறதும் ஒரு மக்கள் தானே அவங்களும் வந்து அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் பண்ணியிருந்தா மக்களை இங்கிலாண்டு எப்படி இண்டஸ்ட்ரியலில் வந்து லேபராக வந்து அவங்களாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் ஆஃப் தான் ஏன்னா வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கூட இந்த மிஸ்னிங் ப்ராசஸ்லாம் கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்